ஹாய், ஹலோ, வெல்கம் டு நியூ தமிழ்நாடு சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்துன்னா பிளாக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. ஜஸ்ட்டு உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு பிளாகர் டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பிளாகர் டாட் காம். இப்போ பிளாக் டாட் காம் கிரியேட் பண்ணுறேன். எனக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆச்சு, ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணதால் ஆல்ரெடி எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு டேரெக்டாக. இப்போ நீங்கள் சப்போஸ் நியூவாக கிரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இமெயிலில் லாகின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த பிளாகர் உள்ளே வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து சைன் அப் பண்ணி இருக்கோம். சைன் அப்பில் வந்து உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி காட்டுனா கிரியேட் பிளாக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தது மேலே டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா. டைட்டில் வந்து உங்கள் வெப்சைட்டோட எட் டைட்டில், அதாவது மேலே ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், அதாவது ஏன் மணி ஆன்லைன் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் வீடியோ அப்படின்னு நிறைய இருக்குது. அந்த மாதிரி டைட்டில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துக்கலாம். உங்கள் பிளாக் ஏதோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெப்சைட் அட்ரஸ். அட்ரஸ் வந்து எப்படின்னா இப்போ வந்து என் மணி ஆன்லைன் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம். இப்போ வந்து எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது பக்கத்தில் வந்து பிளாக் ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு வரும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு அந்த பிளாக் ஸ்பாட் டாட் காம் வேணாம், வெறும் என் மணி ஆன்லைன் டாட் காம் அப்படின்னு வரணுன்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து தான் பண்ணணும். அதுக்கு சப்போஸ் மேக்ஸிமம் நம்ம யாரும் காசு கொடுத்து பண்ண போகிறதில்ல. ஏன்னா அது காசு செலவு பண்ணுற தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த காசுலாம் எதுக்கு தேவையில்ல செலவு பண்ணிட்டு. இந்த சாதாரண அந்த பிளாக் ஸ்பாட் டாட் காம்ல தான் ஒன்றும் பயப்படுத்தல. அப்படியே காசு சம்பாதிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு உங்களை வியூ வந்து டெம்ப்ளெட், அதாவது டெம்ப்ளெட் வந்து சிம்பிளாக இருக்கணுமா, டைனமிக்காக இருக்கணுமா, பிக்சராக இருக்கணுமா, ஹவுஸ் மாதிரி இருக்கணும், உங்களுக்கு தேவையானது வந்து நீ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்து சே கிரியேட் பிளாக் கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். அவ்வளோதான். கிரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் உள்ள வரும். இந்த பேஜில் இந்த பேஜில் வந்து ஆல்ரெடி நான் ரெண்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையல் தான் காட்ட போகிறேன் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதில். இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக் ஒன்று கிரியேட் ஆகிட்ருக்கும். நீங்கள் கொடுத்த நேமில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு காட்டும். இன்றைக்கி வந்து 5 பேர் தான் பார்த்துருக்காங்க. அதாவது இப்போ தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும் இது கிரியேட் பண்ணி. இந்த பிளாக் இதில் 3 போஸ்ட் தான் போட்டிருக்கேன். போஸ்ட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை போஸ்ட் போட்டிருக்கேன், எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு காட்டும். இந்த போஸ்ட்லாம் இதெல்லாம் இப்போ வந்து நியூ போஸ்ட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு போஸ்ட் போடலாம். புதுசாக ஒரு போஸ்ட் போனோம்னா வரேங்க. இதில் வந்து எதனா டைப் பண்ணுங்கள், ஏன் மணி அப்படின்னு போட்டிருக்கேன்னா இதை வந்து ஏன் மணின்னு செலக்ட் பண்ணிட்டு இது உள்ள லிங்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யாராவது யூசர் வந்து இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து லிங்க் உள்ள போகிற மாதிரி, வேறு எதனா லிங்க், இப்போது யூடியூப் லிங்க், உங்களோட யூடியூப் லிங்க் கூட போடலாம், எந்த லிங்க் வேணால் போடலாம். எந்த லிங்க் வேணால் போட்டு நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் இதை அதை கிளிக் பண்ணால் இதே விண்டோலேயே ஓப்பன் ஆகணுமா இல்லை நியூ டேப்ல ஓப்பன் ஆகணுமா அப்படின்னு கேட்கும். இந்த ஆப்ஷன் இருக்குது. டிக் பண்ணி விட்டிங்கன்னா நியூ டேப்ல ஓப்பன் ஆகும். அப்படி டிக் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது அதே டேப்லேயே ஓப்பன் ஆகும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். பிக்சர் வந்து சிஸ்டமில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டு அப்படி போட்டுலாம். நெக்ஸ்ட்டு வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு அலைன்ஸ் இதெல்லாம், நெக்ஸ்ட்டு போல்டு இட்டாலிக்கு இதெல்லாம் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறது தான். இதெல்லாம் ஒன்ஸ் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பப்ளிஷன் இருக்குது பார்த்திங்க சைடில் ரைட் சைட் டாப்பில், இந்த பப்ளிஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆகிடும். அவ்வளோதான். இது வந்து போஸ்ட் போடுறதுக்கு மட்டும். நெக்ஸ்ட் வந்து ஓவர் வியூ, அதை எத்தனை பேர் பார்த்தாங்கன்றதுக்கு ஸ்டார்டிங்கில் எங்கள் ஓவர் வியூவில் போனீங்கன்னா ஸ்டார்டிங்கில் காட்டும். நெக்ஸ்ட் வந்து பேஜ், இந்த பிளாக்ல வந்து நியூ பேஜ் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களை வந்து செக்மெண்ட் செக்மெண்ட்டாக, இப்போ எப்படின்னா யூடியூப்ல வந்து எப்படி சம்பாதித்து அப்படின்ற ஒரு பேஜ் போட்டு, நெக்ஸ்ட் வந்து பிளாக்ல வந்து எப்படி சம்பாதித்து அது ஒரு பேஜ், நெக்ஸ்ட் இன்னொரு பேஜில் வந்து வேறு பேஜ், அந்த மாதிரி தனியாக பிரித்து போகிறதுக்குன்னா அந்த பேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பேஜ் தேவையில்லை, நாங்கள் அப்படியே சாதனம் போட்டுருக்கோன்னா நீங்கள் அப்படியே போட்டுடலாம், வெறும் இது மட்டும் போட்டுடலாம் தனியாக. நெக்ஸ்ட் கமெண்ட், கமெண்ட்ன்றது வந்து மற்றவங்க உங்களுக்கு கமெண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு காட்டும். கமெண்ட் பண்ணலாம் ஒன்று காட்டாது. ஸ்டாட்டிக்ஸ்ன்றது வந்து உங்கள் ஆடியன்ஸ் எத்தனை எந்தெந்த இடத்துலேருந்து ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து எனக்கு வந்து இந்தியாவில் இது நேரம் இந்த இந்த மாதிரி இடத்துல நிறைய இருக்காங்க, அதை ஹைலைட் பண்ணி காட்டும். இங்கே ஆடியன்ஸ் இருக்காங்க இருக்காங்களோ அவங்கள ஹைலைட் பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் வந்து ஏனிங்கில் வந்து இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இன்னும் குவாலிஃபை ஆகலை அப்படி போட்டிருக்கு. ஏன்னா வந்து இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கண்டிப்பாக ஒரு 2-3 வாரம் ஆகணும். 2-3 வாரம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1000 வியூ அந்த ரேஞ்சுக்கு வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு வந்து ஆக்டிவேட் பண்ண கேட்கும். உங்கள் சைன் அப் பண்ணி கேட்கும். சைன் அப் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஆக்சன்ஸ் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கலாம். சாதாரணமாக யூடியூப்பில் லிங்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஆல்ரெடி சப்போஸ் உங்களுக்கு எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு தெரில, என்னோடய யூடியூப் இதிலே சேனல்லே வந்து உங்களுக்கு வேறு வீடியோ போட்டிருக்கேன். அது இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ, அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து லிங்க் பண்ணுறது அப்படின்னு, ஆக்சன்ஸ் அக்கௌண்ட்டில் பிளாக் வந்து லிங்க் பண்ணுறது அப்படின்னு.
சாதனை யூடியூப் யூடியூப் லிங்க் பண்ணுற மாதிரி தான் அதுவும், வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து கேன்பேஜ், இது வந்து தேவையில்ல, க்ரோவர் ஆடியன்ஸ் அப்படின்னு காசு கேட்கும், இதெல்லாம் தேவையில்ல. லேஅவுட், அதாவது உங்கள் பிளாக் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கறது பிளாக். இப்போ வந்து இந்த பிளாக் வந்து இது இப்படி தான் இருக்குது, ஹெட்டரில் வந்து ஏர்ன் மணி ஆன்லைனை போட்டு கீழே வந்து இது வந்து மெயின் போஸ்ட், நீங்கள் போஸ்ட் போகிறதுலாம் இங்கே தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஆட் கேஜெட், ஆட் கேஜெட்டில் வந்து நீங்கள் எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆட்சன்ஸ் நீங்கள் ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் ஆட்சன்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ப்ளஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் இங்கே காட்டும், அதாவது ஆடு வரும், ஒரு நிறைய ஆடு வரும், அந்த ஆடை கிளிக் பண்ணாலும் காசு வரும் தனியாக அந்த மாதிரி. நெக்ஸ்ட் டெம்ப்ளெட், இந்த டெம்ப்ளெட்டில் வந்து நிறைய டெம்ப்ளெட் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது, இந்த மாதிரி வருங்க. இதில் உங்களுக்கு எந்த டெம்ப்ளெட் வேணுமோ நீங்கள் அந்த டெம்ப்ளெட் செலக்ட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். எனக்கு எப்போயுமே சிம்பிளாக இருந்தால் போதும், அதனால சிம்பிளாக வச்சுட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இது வந்து சிஸ்டமில் பார்த்தா இப்படி தெரியும், ஃபோனில் பார்த்தா இப்படி தெரியுன்ற மாதிரி கட்டுறாங்க. இந்த ஃபோனில் பார்த்து நீ ஃபோனில் பார்த்தா இப்படி தெரியும், இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி தெரியுது, இந்த மாதிரி தெரிஞ்சாவில்ல, டெஸ்க்டாப் இதே மாதிரி தான் தெரியணும், டெஸ்க்டாப் வருஷனே தெரியணும் அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸை மாற்றிக்கலாம், பார்க்குறவங்களை வந்து எப்படி தெரியணும் அப்படின்ற இந்த மாதிரி மாற்றிட்டீங்கன்னா டெஸ்க்டாப் வருஷன் தான் வரும், சாதாரண வருஷன் மொபைல் வருஷன் வராது. நெக்ஸ்ட்டு மற்றபடி இதில் சொல்கிறது எதுவும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. மெயினாக நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 வியூஸ் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆட்சன்ஸ் இங்கே ஏர்னிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏர்னிங்கில் போய்ட்டு ஆட்சன்ஸ் இருக்கும், ஆட்சன்ஸை அது ஆட்சன்ஸை சைன் அப் இருக்கும், அது சைன் அப்னு கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காசு வந்துட்டே இருக்கும், அவ்வளோதான். இப்போ என்னோடய இன்னொரு பிளாக் காட்டுற மாதிரி இருக்கும், அதில் ஆட்சன்ஸ் லிங்க் பண்ணியிருப்பேன். வாட்ஸ்அப் வீடியோ 367 வியூஸ் இருக்குது, வாட்ஸ்அப் வீடியோஸும் போட்டிருக்கோம் மேடம், இதில் நிறைய வாட்ஸ்அப் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். இதில் ஏர்னிங்ஸில் போனீங்கன்னா எங்கள் பார்த்து தெரியும். இல்லை பாருங்கள், இப்போ வந்து ஷோ ஆட்ஸ், எனக்கு வந்து ஆட் வந்து எப்படி தெரியணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருக்காங்க. நான் வந்து டிஸ்பிளே இந்த ரெண்டு இடத்துலையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு சேவ் டீட்டெயில்ஸ் சேவ் செட்டிங் ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் கொடுத்தாச்சு. இது வந்து ஆக்டிவேட் பண்ண ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணது, பிளாக் லிங்க் பண்ணது ஃபஸ்ட்டு காட்டுறது வந்து ஆடு வந்து எந்த இடத்துல காட்டணும், இப்படி ரெண்டு இடத்துல காட்டணுமா இல்லை ஒரு இடத்துல காட்டணுமா இல்லை வேலை மட்டும் காட்டா போதும் அப்படின்னு கேட்கும். இதுக்கு வந்து ரெண்டு இடத்துல காட்டினா போதும், ஏன்னா வந்து நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணணும்னா ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக ரெக்கமெண்டட் போட்டிருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு இடத்துல கொடுத்தா தான் சப்போஸ் கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து காசு வரும். இப்போ சப்போஸ் ஒரு இடத்துல மட்டும் போட்டிங்கன்னா இன்னொரு இடத்துல கிளிக் பண்ண மாட்டாங்க, அதாவது ஆடு வந்து கம்மியாக வரும், அதனால் வந்து உங்களுக்கு காசும் கம்மியாக வரும். இப்போ ரெண்டு இடத்துல ஆடு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் சேவ் செட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சப்போஸ் உங்களோட எவ்வளோ ஏர்னிங் அப்படின்ற மாதிரி விசிட் ஆட்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயில் உள்ளே போனீங்கன்னா உங்கள் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டும், அவ்வளோதான். மற்றபடி பிளாகில் ஒன்றும் கற்றுக்கிறது கிடையாது. இப்போ என்னோடய பிளாக் கட்டுற பாருங்க, இப்போ இதுதான் உங்களுக்கு காட்டின பிளாக்கு. இதில் வியூ பிளாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வியூ பிளாக்ஸ் உள்ளே போனீங்கன்னா உங்களோட வெப்சைட் காட்டும். இதில் வந்து நியூ தமிழ்நாட்டா 6.blogspot.in போட்டிருக்கேன்னா அங்கே பாருங்கள், நான் போட்ட போஸ்ட் எல்லாமே இதில் இருக்குது, சைடில் உங்களோட லிஸ்ட்டு எங்களை இருக்குது. இப்போ சப்போஸ் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எப்படி காட்டணும், இங்கே ஆடு காட்டும், இங்கே கீழே வந்து ஆடு காட்டும், இந்த மாதிரி கீழே ஆடு சைடில் வேலை ஆடு அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ அவங்க வச்சுக்கலாம், நடுவில் கூட ஆட் போட்டுக்கலாம், அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட்டிங் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஜிமெயில் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கேன், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் தேவையோ உங்களுக்கு லிங்க் பண்ணிக்கலாம். நான் ஜிமெயில் மட்டும் தான் லிங்க் பண்ணியிருக்கேன், இன்னும் இதெல்லாம் இன்னும் லிங்க் பண்ணோம், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன்.